இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குது. கொஞ்சம் நேரம் போனாலும் பின்னால நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, சமீப காலமாக இந்த இன்டர்நெட் வசதிகள்ல பேஸ்புக்கு, ட்விட்டரு, அதே போல இந்த வாட்ஸ்அப்பு, அதே போல பேஸ்புக்கு, யூடியூபு, இது போன்ற இந்த இன்டர்நெட் வசதிகளின் மூலம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, திடீர்னு ஒரு போட்டோ வருது. என்ன போட்டோவோ, கபருக்குள்ள ஒருத்தரை வெளியெடுத்து போட்டாங்களாம், அதுலக்கு பாம்பு சுத்திக்கிட்டு இருந்ததாம், கபருக்கு பாம்பு சுத்திக்கிட்டு இருந்ததாம், முகமெல்லாம் கருப்பா போயிருந்ததாம். நேத்து முன்னாள் அப்படியே ஒரு போட்டோ என்ன செய்யுது, வாட்ஸ்அப்புகள் எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டு வரத நீங்க பாக்கலாம். திடீர்னு என்ன வருது, மலேசியால என்ன செஞ்சாங்களாம், ஒரு மையத்தை தூக்கி அப்படியே வீடியோ பண்ணி வச்சிருக்கிறானுங்க. அல்லாஹ் போதுமானது என்ன, அப்படி மையத்தை தூக்கி போய் கபரு கிட்ட வைச்சா கபருக்கு அப்படியே நெருப்பு வருது, கபருக்கு அப்படியே நெருப்பு வருது. இன்னொரு வீடியோ காட்டுறான், இப்படி கபரு நாலு பக்கத்துல அப்படியே பாம்புகள் வந்து என்ன செய்ய, கபருக்கு அவனை வைக்கவே இல்லை. என்ன செஞ்சுட்டு நான் வரப்போறவர் இவர் தான், கபருக்கு மறைவு ஞானம் இருந்து மணக்குமார்களோட விசாரணைக்கு முன்னாலே என்ன, பாம்புகள் நாலு பக்கத்தாலே வருதா கபருக்கு வைக்க முடியல, அப்படியே போடுறாங்க கபருக்கு கூட. திடீர்னு அப்படி என்ன செய்யுது, பொம்மை வெடிக்கிற மாதிரி வெடிக்கக்கூடிய படக்காட்சிகளை பார்க்கலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, இதுவெல்லாம் மனிதனை திருத்த வேண்டும் என்பதற்காக, மனிதனை நல்லவனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்கண்டா, மனுஷன் நல்லவனா மாறணும், மார்க்கம் கெட்டதா போகணும்னு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அல்லாஹ்வோட தூதரை மிஞ்சி போய் பிரச்சாரம் பண்றாங்க, குர்ஆன் ஹதீஸை மிஞ்சி போய் பிரச்சாரம் பண்றாங்க. சுருக்கம் என்ன தெரியுமா, நபிகளாருடைய வார்த்தைக்கு ஜவாமி உன் களிம் என்று சொல்லுவோம், ஒரு வார்த்தையை தான் பேசிட்டு போய்ப்பான், கியாமத்து வரைக்கும் பொருந்தும். என்ன சொன்னார்கள், யார் என் மீது ஒரு பொய் சொல்லுகின்றாரோ, என் மீது அல்லாஹ்வோட மார்க்கத்துல யார் பொய் சொல்கிறாரோ அவர் நரகத்தில் ஒரு இடத்தை புக் பண்ணி கொள்ளட்டும்னு சொன்னாங்க. நபிகளார் கபருடைய வேதனையை பத்தி என்ன சொன்னாங்க, அல்லாஹ் அல்குர்ஆன்ல கபருடைய வேதனையை பத்தி என்ன சொல்கிறான், ஆலமுல் பர்சக் வமின் வராயின் பர்சகுன் இலா யௌமி யுபஅதூன். அல்லாஹ் சொல்லி போட்டான், மறுமையில் எழுப்பப்படும் வரைக்கும் அவர்களுக்கும் உலகத்துக்கும் இடையில் பர்சக் ஒரு திரை போடப்படும். அங்க என்ன நடக்குதுன்றத இங்க பார்க்க இயலாது, இங்க என்ன நடக்குன்றத அங்க பார்க்க முடியாது, அதுதான் பர்சக் என்ற திரை. அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நல்ல மனிதன், புகாரியில ஜனாசாவுடைய பாடத்தை எடுத்து பாருங்க, ஒரு நல்ல மனிதன் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த நல்ல மனிதன் கொண்டு போய் கபரிலே வைக்கப்பட்டால் முன்கர் நக்கீர் என்ன செய்வாரு, செருப்போச சத்தம் மறைவத்துக்கிடல் என்ன செஞ்சிருவாரு, அவ்வளவு வேகமா வந்து என்ன செஞ்சிருவாரு, அவரை நோக்கி ரெண்டு கேள்வி, உன் ரப்பு யாருன்னு கேட்கப்படும், அல்லாஹ்வை பத்தி கேட்கப்படும், மூமின் அல்லாஹ் என்ற ரப்புன்னு சொல்லிடுவான். நபிகளாரை எடுத்துக்காட்டி மாதா தகூலுக்கு ஹாதர் ரஜுல், இந்த மனிதனுடைய விடயத்தில் என்ன சொல்கிறார் என்று கேட்கப்படும். இதுதான் என்ற முகம்மது என்ற நபின்னு அவர் சொன்னா அவருக்கு என்ன செய்யப்படும், ரசூலுல்லா அவருக்கு வந்து சூனவாசி என்று அடையாளப்படுத்தப்படும், அவருக்கு வந்து சூனத்தை அப்படி எடுத்து காட்டப்படும். அவர் என்ன கேட்பார் தெரியுமா, யாழ்லா எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷமான செய்தியை என் குடும்பத்துக்கு நான் சொல்லி வரட்டுமான்னு கேட்போம். இது திருமதியில வரக்கூடியது. என்ன ரசூலுல்லா சொன்னாங்க, நம் கனவுமத்தில் அரூஸ் புதுமாப்புள்ள தூங்குற மாதிரி தூங்குன்னு சொல்லப்படும். இதுதான் நல்லவர்களுக்கு, இதுதான் நல்லவர்களுக்கு. கெட்டவர்களை பத்தி ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, கெட்ட மனிதராக இருந்த இந்த ரெண்டு கேள்விக்கு மாறன சொல்லு, ஹாஹா எனக்கு தெரியாது, கை செய்தவே அவமானம் என்று சொல்லுவாரு. மலக்குமார்கள் எதிரமா கேட்பாங்க, என்னடா உனக்கு தெரியா போச்சுதா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா சொன்னார்கள். செம்மட்டி இருக்குது பாருங்க, பெரிய செலஸ் கல்லொடைக்கிற இரும்பு மிட்டி இருக்குது, அது மாதிரி ஒரு செலசை கொண்டு வந்து அவனுடைய இரண்டு கண் புருவங்களுக்கும் இடையில் ஓங்கி அடிக்கப்படுமாம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவன் போடுகிற சத்தத்தை மனிதர்களையும் ஜிங்களையும் தவிர மற்றெல்லா படைப்பினங்களும் கேட்கிறது என்று சொன்னார்கள். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தையும் சொன்னார்கள், மனிதர்களுக்கும் ஜிங்களுக்கும் இந்த சத்தத்தை நான் கேட்க செய்திருப்பேன். ஏன் தெரியுமா கேட்க விடல, மனிதர்கள் மனிதர்களை அடக்க மாட்டார்கள் என்பதற்காக இதையெல்லாம் மறைத்து விட்டான் என்று சொன்னார்கள். இந்த கபருடைய தண்டனை மனுஷனுக்கு மறைக்கப்பட்டதன் அளவு இருக்குது என்று அல்லாஹ்வோட தூதர் சொல்றாங்க. நம்மட சமூகம் என்ன சொல்லுது, கபருல தண்டிக்க போறத கபருல வைக்க முந்தையே பார்த்துட்டோம். அல்லாஹ் அக்பர் விளங்குமாங்க, நான் கேட்கிறேன் பார்க்கலாமா. இனிமே அன்பாண்டவர்களே, கபருடைய வேதனை வந்து மனிதர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்ததுதான் தெரியும். எப்படி ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியே ஒட்டகம் ஆட்டங்கானது இறங்குறாங்க, அந்த இடத்துல ரெண்டு கபர் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இடத்தில் இருக்கின்ற இரண்டு கபர் உள்ளவர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள். இதன் காரணமாக பெரிய பாவத்துக்காக அல்ல, உங்களோட பார்வையில சின்ன பாவம் தான். ஒருத்தர் என்ன செஞ்சாரு, சிறுநீர் கழிச்சு போட சரியா சுத்தம் பண்ணல அல்லது மறைக்கல, ரெண்டு மாதிரியும் வந்திருக்குது. சிறுநீர் கழிக்கும் போது சுத்தம் செய்ய
செய்யல அல்லது மறைக்கல. அடுத்தவர் கோல் சொல்லி திரிபவராக இருந்தார். இதனால தண்டிக்கப்படுறார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்ட ஒரே நிகழ்வு இந்த சம்பவம் தான். எனவே அன்பாண்டவர்களே, இதுக்கு அப்பால கபருடைய தண்டனைகள் உலகத்தில் காட்டப்படும் என்று குர்ஆன் ஹதீஸ்ல வர்றவர வரைக்கும் இந்த ஒரு மனுஷன் வந்துகிட்டு சொல்வான் என்றால் இவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் படுகூறு சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இட்டு கட்டுகிறான். இப்படிப்பட்ட மனிதர்கள் இதை யாராவது இஷ்யூ பண்றதாக இருந்தா, இது போன்ற மெசேஜ்களை பரப்புறதாக இருந்தா, அல்லாஹ்வை பயந்துகங்க, நரகத்துல சீட் புக் பண்ண வேண்டி வரும். ஏன் தெரியுமா? நபிகளா சொன்னார்கள், ஒரு தகவல் வருகிறது, ஒரு தகவல் என்னை பற்றி வருகிறது, அதை தீர விசாரிக்காமல் கஃபாபில் மர்இ கிஸ்பன் ஐயுஹத்திஸ பிகுல்லி மா சமிய, ஒரு மனுஷன் பேசுற பொய்யால போதுமான அளவு பொய்யது தெரியுமா? வார செய்தியெல்லாம் பரப்புற வந்து சொன்னாங்க, வார செய்தியெல்லாம் எடுத்து சொல்ற வந்து சொன்னாங்க. எனவே வந்ததை அனுப்பினோண்டு சொல்லிடாதீங்க விளங்குதா? மறுமையில நம்மளும் என்ன செய்யணும்? அவர் புக் பண்ணி வச்சிருப்பார், நம்ம பின்னவாளவும் உட்கார வேண்டி வரும். இன்னொன்று ரசூலா சொன்னாங்க தெரியுமா, யாராவது ஒருவன் பொய் என்ற ஒரு காரியத்தை விளங்கி கொண்டு அதை எடுத்து சொல்வானாக இருந்தால் அஹதுல் காதிபைன், அவன் ரெண்டு பொய்யர்கள் ஒரு பொய் என்று சொன்னாங்க. ஒருத்தர் யாரு பரப்பினவர், அதை பப்ளிக் பண்ணினவர் இரண்டாவது பொய்யர், ரெண்டு பேரும் ஒரே தண்டனை கிடைக்க போகுது. எனவே அல்லாவும் அல்லாட தூதரும் சொல்லிட்டாங்க, மறுமை வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை மறைக்கப்பட்டது, கபருடைய தண்டனையை நினைத்து பார்க்கையில் அதெல்லாம் காட்ட மாட்டான், ரசூலுல்லாவே சொல்லி போட்டாங்க மறைச்சதாக. எனவே அதை மீறி நம்ம என்ன செய்ய முடியாது, நமக்கு பிரச்சாரம் செய்ய முடியாது. அப்படி செய்தால் நாங்கள் செய்வது மிகப்பெரிய தவறு என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். முடியுமானால் இந்த தகவலை மக்களுக்கு கொண்டு போங்கள். மக்களை இந்த பொய் பிரச்சாரத்தை விட்டும் பாதுகாத்து குர்ஆன் ஹதீஸ சொல்லி மக்களை நேர்வழிப்படுத்த நெறிப்படுத்த நானும் நீங்கள் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் சத்தியத்தை விளங்கி எடுத்து நடக்கிற பாக்கியத்தையும், அசத்தியத்தை விளங்கி ஒதுங்கி நடக்கிற பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானி உறவுகளுக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா.